உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இன்னொரு விஷயம், பொதுவா இந்த மாதிரி அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா நிச்சயத்தோட கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஆனா நீ என் பிரச்சனை வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே அதை தீக்கணும்னு நினைக்கிற பாரு. தெரியாம கையில கரை பட்டுருச்சுன்னு கைய வெட்டியா மாமா போட்டுறோம். நீங்க என் அக்கா புருஷ மாமா, என் அக்காவை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்த போற ஒரு மனுஷன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? தயவு செஞ்சு இத உதவியா பார்க்காம உங்களோட உரிமைன்னு நினைச்சு எடுத்துக்கோங்க மாமா, பிளீஸ். இல்லமல்ல, இது தப்பு. ஒரு ஆம்பளையா எனக்கு வந்திருக்க இந்த ப்ராப்ளத்தை நானே எதிர்கொண்டு சமாளிச்சு ஜெயிக்கணும். உன் அக்காக்காக ரோடு ரோடா கடக்கடையா ஏறி இறங்கி ஸ்வீட் வித்து கஷ்டப்பட்டு இந்த நகையை சேர்த்து வச்சிருப்பேன். அதை ஒரே செகண்ட்ல என்னோட சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாது. எல்லா பிரச்சனையும் நானே சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன் அக்காவுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த நகையை போட்டு அனுப்பு. இப்படி ஒரு மச்சினிச்சு கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். நீ இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்க தான் போறேன். கண்டிப்பா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காம இந்த நகை எடுத்துட்டு கிளம்பு.